அதாவது அவருடைய பொறுப்பேறி நாட்டை அனுப்பணும் கமலாசு. அவருக்கு வந்து நாட்கள் வந்து இப்ப சனி. ஏன்னா இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஊர்ல போய் அதை பேசியிருக்காரு. இந்துதான் முதல் தீவிரவாதி. தீவிரவாதத்துக்கு மதமெல்லாம் கிடையாது. இந்துன்னு கிடையாது, இஸ்லாமியர் கிடையாது, கிறிஸ்தவர்னு கிடையாது. அவனை தீவிரவாதத்தை சொல்லணும். அவன் மேல வந்து ஒரு சமுதாயம் மரத்தை சொல்றது இந்து தான் முதல் தீவிரவாதம் சொல்லி சிறுபான்மையர் ஓட்டை வாங்குவதற்காக நடிக்கிற கமலஹாசனுடைய நாக்கை ஒரு காலத்தில் அறுக்கத்தான் போறாங்க. ஏன்னா ரொம்ப பேசுறாரு. இவ்வளவு பேசுறது அவர் தேவையில்லை. ஏன் பேசுறாரு, யார் சொல்லிட்டு வெளிநாட்டு சரியான சந்தேகப்பட இருக்கு. ஏன் இருட்டு லைட்டர் சார்ஜ் அடிச்சிருக்குன்னா நியாயம். இவன் பகல்ல அடிக்கிறாங்க ஜீப் கொடுத்துக்கிட்டு, அது என்ன மயிலா கழிச்சு தெரியும், கழிச்சு தெரியல, ஒண்ணும் தெரியல. லைட் அடிச்சுட்டு பகல்ல வரவங்களுக்கு என்ன பொருள் இருக்கும்? அவெல்லாம் கூறு கட்டவன். கமலஹாசனுக்குலாம் கூறு இல்ல. மனிதன் என்ன கட்சி? மனிதன் மக்கள் கட்சியா? மக்கள் நீதி மையம், மக்கள் மக்கள் நீதி மையம். என்ன நீதி இருக்கு உங்கள்கிட்ட? மக்கள் நீதி இருக்கு. ஒரு சாரா பேசக்கூடாது, பொதுவா நீ பேசணும். அப்பதான் உங்ககிட்ட நல்ல மனசுக்கு நடத்தும். யார் இதோ யாரோ திருத்தி கொடுத்ததுக்காக வந்து நீ வந்து அந்நிய சக்தியுடைய ஆதிக்கத்துல நீ பிடிபட்டு போச்சு. எப்படியா ஏன் இப்படி வார்த்தையை உளறி கொட்டுற, விதைக்கிற? நீ விதைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் விஷமா இருக்க. கமலஹாசன் வாயிலிருந்து வர்றது கூட விஷமா இருக்கு. விஷத்தை கேட்கிறான் என் கமலஹாசன். ஏன் இந்துக்களவே குறி வச்சு திமுக காரன் தான் பேசுறான், வீரமணி பேசுறான், திமுக காரன் ஸ்டாலின் பேசுறாங்க. ஒரு பக்கம் சாமியை கூப்பிடுறாங்க, ஒரு பக்கம் சூடு தட்டை வந்து கண்ணில் ஒட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைகிறாங்க, தாலி கட்டினா பெண்கள் தாலி கட்டினா இந்துக்கள் தாலி கட்டினா அதை கேவலமாக சித்தரிக்கிறது தான் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய வேலையாக போச்சு. வீரமணி அந்த தாலியை கத்திரிச்சு விட்டு வேலையை காட்டுறாரு. இப்போ கமலஹாசன் ஆரம்பிச்சிட்டாப்புல இந்து தான் இந்தியாவுடைய முதல் இந்திய சுதந்திர இந்தியாவுடைய முதல் தீவிரவாதி. இவருக்கு தெரியுமா, இவருக்கு என்ன தெரியும்? 65 வயசு வரைக்கும் நீ வந்து உல்லாச பொருளில் வேஷம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்த. நீ எங்கேயாவது வந்திருக்கியா? சென்னையே வந்து நீரில் மூழ்கி நாங்கள்லாம் சென்னையை விட்டு வெளியேற முடியாதுன்னு 4 வாரமும் சென்னை துண்டிக்கப்பட்டு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு துண்டிக்கப்பட்டிருந்த நேரத்தில் கமலஹாசன் பத்திரமா பாதுகாப்பான இடத்துல போய் இருந்துக்கிட்டாரு. அன்றைக்கி எத்தனையோ நீதிபதிகள்லாம் களத்தில் வந்து தண்ணியில் வேறுகாலுகளை வெட்டி விட்டாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிங்க, வழக்கறிஞர்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் அத்தனை பேர் களத்தில் போகிறாங்க. ஓய்வு பெற்றவர்கள்லாம் அன்னைக்கு கமலஹாசன் எங்கே போனாங்க? யாருக்காவது ஒரு ஓலப்பாய் வாங்கி கொடுத்தியா? குடிசை தொழிலாளர்களுக்கு, ஒரு மீனவர்களுக்கு ஒரு ஒரு சட்டை வாங்கி கொடுத்தியா? ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்தியா? ஒரு வேஸ்ட் வாங்கி கொடுத்தியா? குறைச்சிடக்கூடிய தகுதி உனக்கு என்ன இருக்குது? இந்த ஆட்சியவோ இந்த கட்சி அண்ணாதிமுக கட்சியவோ நீ மொத்தத்திலேயே வந்து இப்போ குறை சொல்றீங்க, இந்துக்களை பூரா குறை சொல்றீங்க. எதையாவது நாட்டுக்கு நன்மை செஞ்சிருந்து யாருக்காவது ஒரு பொங்கச்சோறு சின்ன பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா கூட அந்த சின்ன பிள்ளை பொங்கச்சோறு சாப்பிட்றதுக்காவது உனக்கு நல்லது சொல்லு, வாழ்த்து சொல்லுவோம். ஒன்றுமே செய்யாமல் வந்துட்டு இப்போ வந்துக்கிட்டு நீ எல்லாரையும் குறை சொல்றீங்க. லைட் அடிச்சுக்கிட்டு வரீங்க பகலில், பகலில் இருக்கப்போ லைட் அடிச்சுட்டு வர. நடிக்கிறவங்க எத்தனையோ பேர் நல்ல சாமர்த்தியம் பேசக்கூடியவங்க இருக்காங்க, நல்ல அறிவுரை சொல்லக்கூடியிருக்காங்க. எந்த மாதிரி இஸ்லாமிய இப்போ ஒரு தீவிரவாதம் இலங்கை நடந்துக்குன்னா அது இஸ்லாமிய மதத்தை பூரா குற்றம் சொல்லக்கூடாது. எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து ஏழைகளுக்கு இன்னும் 3000 சோரை போட்டு வழங்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்க. பள்ளிவாசலை இன்னைக்கு வந்து சாப்பாடு போடுற பள்ளிவாசல்லாம் இருக்கு. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை குறை சொல்லக்கூடாது. அதே மாதிரி கிறிஸ்துவ மதங்களில், வழிபாட்டு தலங்களில், தேவாலயங்களில் ஏழைகளுக்கு உதவுவதற்காகவே எத்தனையோ தேவாலயங்கள் இருக்கு. இங்கே கூட நம்ம பக்கத்தில் தூத்துக்குடி 4 மாவட்டம் இருக்கு. அங்கே எத்தனையோ இந்துக்கள் போகிறாங்க, முஸ்லீம்கள் போகிறாங்க, பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க போகிறாங்க. அப்போ அந்த தேவாலயங்கள குற்றவாளியாக ஒரு தீவிரவாதம் எங்கேயோ ஒரு தீவிரம் தப்புனாக்க ஒரு கிறிஸ்துவ மதத்தை சொல்ல முடியுமா? ஆக எந்த மதத்தையும் புண்படுவது போல் பேசுகின்ற தலைவர்கள் யாராக இருந்தாலும், கட்சித் தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆகவே கமலஹாசனுடைய பேச்சு கட்டாயம் கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டிய பேச்சு. இது தேர்தல் கமிஷன் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து கமலஹாசன் கட்சியை முடக்க வேண்டும்.